அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம 5 வருடங்களுக்கு பிறகு அங்கன்வாடி துறையிலேருந்து ஒரு சூப்பரான ஜாப் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அக்டோபர் மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 விதமான கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வெளிவிட போகிறோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் தரப்புலேருந்து கன்ஃபர்மேஷனாகவே சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அக்டோபர் 10 உங்களுக்கு 2748 கிராம உதவியாளர் வேகன்சிஸ்க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளிவரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 13 உங்களுக்கு ரேஷன் கடை வேகன்சிஸ், அதாவது மொத்தமாக உங்களுக்கு 4004 போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. 3560 ரேஷன் கடைகளில் வேகன்சிஸ் ஃபில் பண்ணுற போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுமே பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் தான் உங்களுக்கு 13 வெளிவரும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கன்வாடி வேலை இப்போ அப்டேட் வந்திருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதத்துலேயே ரொம்பவே சூப்பரான அப்டேட் எல்லாமே கிடச்சிட்ருக்கு நமக்கு. ஸோ இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்சிமல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ண மாதிரி தான் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு முழுக்க பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்க வேலை வாய்ப்பு தான் பார்த்திங்கன்னா அங்கன்வாடி வேலை வாய்ப்பு. ஸோ இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம 5 வருடங்களாக வந்து இந்த வேலை வாய்ப்புக்காக வந்து எதிர்பார்த்துட்டே இருக்கோம். இப்போ ரீசெண்ட் டேஸில் தான் பார்த்திங்கன்னா 2381 அங்கன்வாடி மையங்களில் வந்து சிறப்பாசிரியர் கேட்டகரியில் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதையும் பார்த்திங்கன்னா விஜயதசமிக்குள்ளே ஃபில் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் அந்த மாதிரி எதுவுமே நோட்டிஃபிகேஷன் கொடுக்கல. இப்போ வந்து அதற்கான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது குறித்து அரசாணையும் வெளியிட்டுட்டாங்க. ஸோ அக்டோபர் மாதம் வந்து இதற்கான அப்ளிகேஷன் வாங்குகிற ப்ராசஸ் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இது பார்த்திங்கன்னா 100% வந்து நம்பகமான தகவல் தான். முக்கியமாக இந்த போஸ்டிங்ஸு பார்த்திங்கன்னா பெண்கள் தான் அப்ளை பண்ண முடியும், அதாவது பெண்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை இருக்குது அப்படிங்கிறத ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. அங்கன்வாடி துறையை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு மட்டும்தான் போஸ்டிங்ஸ் இருக்குது, ஆண்களுக்கு போஸ்டிங்ஸ் கிடையாது. இப்போ வெளியிட்டிருக்க இந்த அரசாணைப்படி இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண என்னென்ன எலிஜிபிலிட்டி வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முக்கியமாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது, எந்த கம்யூனிட்டிக்குமே அப்ளிகேஷன் ஃபீஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே சொல்லலை அவங்க. நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் கூட தேவையில்லை, நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலுமே எலிஜிபிள் தான். முக்கியமாக உங்களுக்கு சொந்த ஊர்லேயே வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுள்ள 38 மாவட்டத்திலையுமே வந்து இந்த வேகன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஸோ எல்லாமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான கல்வி தகுதி பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த போஸ்ட்டுக்கு இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் ஒர்க் பண்ணுற தன்னார்வலர்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க அப்ளை பண்ணுற பட்சத்தில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஸோ அவங்கள வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. அவங்க இல்லாத பட்சத்தில் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் முடித்த பெண்களுக்கு வந்து வாய்ப்பு வழங்கப்படும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 45 வயது வரைக்கும் இருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர் மந்த்துக்கு உங்களுக்கு 5000 ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா டெம்பரவரி பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கான சிறப்பு ஊதியம் தான் உங்களுக்கு பர் மந்த்துக்கு 5000 ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கான ஒர்க்கிங் டைம் பார்த்திங்கன்னா காலையில் 9:30 மணிலேருந்து 12:30 வரைக்கும் தான் உங்களுக்கு ஒர்க்கே இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் உங்களுக்கு ஒர்க் இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலரி 5000 ரூபாயின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக ஒரு சின்னதாக இன்டர்வியூ வச்சு உங்களை வந்து ரெக்ரூட் பண்ணிடுவாங்க. ஒர்க்கிங் டைம் டியூரேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11 மந்த்ஸ் வந்து உங்களுக்கு கான்ட்ராக்ட் பீரியட் இருக்கும். நீங்கள் 11 மாதங்கள் மட்டுமே வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஜூன் மாதத்துலேருந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையுமே வந்து அரசாணையில் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வெளியிட்டிருக்க அரசாணையில் இவ்வளோ தகவல்கள் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் வெளிவந்ததற்கும் இன்னும் டீட்டெயில்டான வீடியோ வந்து நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.